ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா டெக்னிக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தம் பிரியாணி நம்ம வீட்டு குக்கர்லேயே நாட்டுக்கோழி கறி வச்சு எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க முதல்ல பாஸ்மதி ரைஸை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஒரு அலசு நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு அது மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தலாம் பெரிய வெங்காயம் நானூறு கிராம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி நானூறு கிராம் வெங்காயம் தக்காளி நம்ம ஈக்குவலாக தான் போடணும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பச்சை மிளகாய் நாலு அல்லது அஞ்சு உங்கள் காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க புதினா இலைகள் ஒரு கையளவு மல்லி இலை ஒரு கையளவு இதெல்லாம் எடுத்து நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரநூறு கிராம் இதில் இஞ்சி பூண்டோடய ரேஷியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் மூணு சேர்ந்து அரைச்சது பதினஞ்சு கிராம் மல்லித்தூள் பத்து கிராம் சீரகத்தூள் அஞ்சு கிராம் மிளகாய்த்தூள் இருபது கிராம் மிளகாய்த்தூள் நீங்கள் குறைச்சி போனோனால போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க தயிர் ஒரு கப் ஒரு எலுமிச்சம்லத்தோட சாறு அதுக்கு அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் இதை முதல்ல எண்ணெயில போட்டு தாளிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாஸ்மதி ரைஸை நம்ம வந்து வேக வச்சுக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும் ஒரு நாற்பது வந்து அந்த அரிசி வெந்திருந்தா போதும் அதுக்கடுத்து நம்ம தம் போடும்போது கரெக்டாக நமக்கு வந்து கிடச்சிடும் அதனால தண்ணி நல்லா கொதிக்கவும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் பார்த்து தண்ணியை நல்லா வடிச்சு விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் சைட் பை சைடாக நடந்துகிட்டே இருக்கணும் இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு முன்னால் காட்டியிருக்கேன் நீங்கள் குக்கரில் தாளிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அரிசியை வேக வச்சிங்க அப்படின்னா இதுவும் கரெக்டாக ரெடி ஆயிரும் அந்த அரிசியும் நம்ம தண்ணி வடித்து கரெக்டாக வச்சிடலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஊற வச்சுட்டு குக்கரையும் அந்த சைடில் அரிசியையும் கரெக்டாக வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போது குக்கரில் நூற்றம்பது எம்எல் கடலை எண்ணெய் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இது மூணும் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் அறுக்கடுத்ததா நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா சிவப்பாகிற மாதிரி வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் நல்ல கலரும் நமக்கு கிடைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம இந்த வெங்காயம் ப்ளஸ் இந்த மிளகாய் பொடியிலையே நமக்கு அந்த கலர் கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா சிவக்க வந்தாச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதுவும் மிளகாய் பொடியையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடி தான் நமக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான கலர் வந்து கரெக்டாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கும்போது நமக்கு பிரியாணிக்கு கலர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் இப்போது நல்லா செவப்பாயாச்சு இப்போது பச்சை மிளகாய் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க மிளகாய் பொடி போடும்போது இல்லைன்னா கரிஞ்சிடும் புதினா மல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த புதினா மல்லியும் எண்ணெயிலேயே போட்டு வதக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும் வதங்கும்போது நமக்கு அந்த பிரியாணியோட கலர் வந்து கரெக்டாக கிடைக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி கிடைக்கும் இப்போ தக்காளியை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்க இப்போவே நமக்கு வந்து கலர் சூப்பராக கிடச்சாச்சு இன்னொரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு முதலே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பிடிச்சிக்கும் அதனால் இந்த புதினா மல்லி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு அதை நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூள் சீரகத்தூளை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் காரமாயிரும் அப்படிங்கிறதுனால சேர்க்கலை இப்போது இந்த ரெண்டு தூளையும் சேர்த்து நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் நான் ஏற்கனவே பாதி அளவு வேக வச்சு வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பிராய்லர் சிக்கன்னா ஒரு விசில் வச்சா போதும் அதே மாதிரி சிக்கனை கண்டிப்பாக வேக வச்சு தான் சேர்க்கணும் ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும் அந்த தண்ணி அளவும் நம்ம பார்த்து தான் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் பாஸ்மதி ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அதிலேருந்து சிக்கன் பீசஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் அதில் இருக்க தண்ணியை நீங்கள் இப்போ சேர்க்கக்கூடாது அதை நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து வச்சுருக்கணும் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் அந்த ரெண்டு கப்பில் வந்து இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் நீங்கள் அளந்து ஊற்றணும் இந்த சிக்கனை போட்டுட்டு அது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க சிக்கன் பீசஸ் வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பிராய்லர் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் மட்டும் வேக வச்சுட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே வந்து பிராய்லர் சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ இந்த சிக்கன் தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லா மசாலா பிடிக்கும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப் சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் சாதா தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சாதம் ஃபார்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் இந்த அளவு சேர்த்திங்க அப்படினாலே அதை போட்டோன்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சப்பழ சாரை இதில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்கவும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு சேருங்க ஏன்னா நம்ம சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு பார்த்துக்கோங்க ஆனால் உப்பு இந்த த இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் அந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு திருப்பு மட்டும் திருப்பி விடுங்க ரொம்ப கிண்டக்கூடாது ரைஸ் வந்து உடஞ்சிடும் இந்த மாதிரி ரெண்டு மூணு திருப்பி திருப்பி விட்டுட்டு இதை வந்து செட் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்தால் நம்மளோட சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடும் குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் அடுப்பு ரொம்ப கம்மியாக ஏரியுதுன்னா பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஒவ்வொருத்தவங்களோட அடுப்பை பொறுத்தது அஞ்சு டு ஏழு நிமிஷத்துலேயே நீங்கள் அமர்த்திடலாம் விசில் வரக்கூடாது இப்போ பாருங்க பத்து நிமிஷம் எனக்கு ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் பிரியாணி சூப்பராக தயாராகாச்சு இதனோட வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்கு இது அப்படியே நீங்கள் சூடா வந்து பரிமாறலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப கிண்டை வேணாம் இப்படி சும்மா பெரட்டி விட்டால் போதும் இப்போது நம்மளோட பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக தால்ச்சா ரெடி பண்ணிக்கலாம் தால்ச்சா ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணுங்கள் நிஷா டெக்னிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ